Welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஃபல்ஜர் ஸ்டோடா எப்படி செய்யறது அப்படிங்கறத செய்முறை பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா கொஞ்சமா புதினா எடுத்துக்கோங்க. இது எங்க வீட்ல வந்த புதினா. இதுக்கு அப்புறமா கொஞ்சமா இஞ்சி உங்களுக்கு வந்து ஸ்பைசஸ் அதாவது காரமா இருக்கும் அப்படினு சொல்லி நினைச்சீங்கனா உங்களுக்கு ஏற்ப மிளகாய் எடுத்துக்கோங்க. ஒரு லெமன் எடுத்துக்கலாம். சோடா கொஞ்சமா உப்பு உப்பு தான் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து புதினா இஞ்சி மிளகாய் இதெல்லாத்தையும் போட்டு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம். பேஸ்ட் மாதிரி நல்லா நம்ம சாப்பிடும்போது சிக்க கூடாது அப்படி நினைச்சீங்கன்னா நல்லா பேஸ்ட் அடிச்சு எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இதெல்லாத்தையுமே ஜார்ல போட்டு அடிச்சுக்கலாம். இதுல பாதி போதும். எல்லாமே உங்க தேவைக்கு எடுத்துக்கோங்க. அப்புறமா மிளகாய் நான் வந்து ஒரு மிளகாய் தான் போடுறேன். ஒரு லெமனை வந்து இந்த கப்பில் குட்டி கப்பில் புளிஞ்சு எடுத்துக்கலாம். இது கூட வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிற புதினா மிளகாய் அப்புறமா இஞ்சி இந்த பேஸ்ட்டை வந்து எடுத்து ஒரு ரெண்டு ஸ்பூன் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்கள் வந்து நீங்கள் ரொம்ப ஸ்பைஸியாக குடிப்பீங்க அப்படின்னா இன்னும் ஒரு ஸ்பூன் கூட கலந்துக்கலாம். இல்லை மீடியமாக போதும் அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் போதுமானது. அதுக்கப்புறமா இது கூட வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு தான் ரொம்ப முக்கியம். ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கைக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. உப்பு சேர்த்திங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும் குடிக்கிறதுக்கே. அதனால் நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இன்னொன்று அப்போ தான் அந்த இது வந்து நல்லா அப்படியே பஃப்னு பொங்கி வரும். அதுக்காக தான் உப்பு சேர்க்குறோம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த குட்டி கப் இருக்கலாம். இதை வந்து நம்ம இந்த பெரிய கப்புக்குள்ளே சோடா ஊற்றி வைக்க விட்டோன்னா அப்படியே பொங்கி வரும். அதுதான் இப்போ சோடா வந்து நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ சோடா வந்து இந்த கப்பில் வந்து ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி இந்த குட்டி கப்பு உள்ளே போய் கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி கப்பாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு டக்குன்னு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ இதை வந்து இதுக்குள்ளே விடலாம். இங்கே பாருங்கள் செம்ம டேஸ்ட்டு. இதை வந்து ஒரே கல்ஃபில் குடிக்கணும். அதுதான் ட்ரெண்டு. நான் குடிச்சிட்டேன். ஏ நீங்களும் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப ஸ்பைஸியாக அதே சமயம் புதினாலாம் சேர்ந்து ரொம்ப ரிஃப்ரெஷ்மெண்ட்டாக டேஸ்ட்டே வந்து ரொம்ப அழகாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எப்படி குடிச்சிங்க, ஒரே இதில் குடிச்சிட்டிங்களா இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிங்களா அப்படி சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.